இன்று மலையக மக்கள் முன்னணியுடைய கூட்டம் விசேஷமாக அபிவிருத்தி சம்பந்தமாகவும் எதிர்கால அரசியல் சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. இந்த கூட்டத்திலே மலையக மக்களுடைய பிரதான அமைப்பாளர்கள், முக்கியமான கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். எந்த விதமான சலசலப்பும் இன்றி கட்சியினுடைய கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரவிந்தகுமார் அவர்கள் இன்று காலை தனது தனிப்பட்ட விஜயம் காரணமாக ஆஸ்திரேலியா போவதன் காரணமாக எங்களிடம் கலந்து பேசி எங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் அவர் போயிருக்கின்றார். அதே போல் செயலாளர் இப்பொழுது சுகவீனம் காரணமாக பதில் செயலாளர் ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், செயலாளர் கடந்த வாரம் கூட வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பியிருக்கின்றார். ஆக செயலாளர் தற்பொழுது கடமையாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாதன் காரணமாக பதில் செயலாளர் மூலமாக இந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம். எல்லாமே ஊடகங்களில் வருவதோ அல்லது முகநூலில் வருவதோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி யாராவது அவர்கள் இருக்குமென்று சொல்வார்களேயானால் நேரடியாக எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பீடத்தை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை அல்லது அதற்கான கேள்விகளை அவர்கள் கேட்கலாம். நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்தியாவிலே உண்மையான ஜனநாயகம் நடைபெறுகின்றது. இலங்கையிலே ஜனநாயகம் என்ற போர்வையிலே ஜனநாயகம் இல்லாத நிலைமை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கிருக்கின்ற ஒட்டுமொத்தமான சிறுபான்மையினுடைய வாக்குகளை வாங்குகின்றார்களே தவிர சிறுபான்மையினை மதிக்கக்கூடிய எந்த விதமான நடவடிக்கைகளையும் ஜனாதிபதியும் சரி பிரதமரும் சரி செயல்படாது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், பொதுவாக மலையகத்திலே தெரிவு செய்யப்பட்ட எந்த அமைச்சருக்கும் இந்த விதமான முக்கிய பொறுப்புள்ள அமைச்சர்கள் கொடுக்கப்படவில்லை என்பது என்னுடைய வேதனையாக இருக்கின்றது. நாங்கள் பல தடவை நான் இதை சொல்லியிருக்கின்றேன். கௌரவ மனோகணேசன் அவர்களுக்கும் சரி, கௌரவ திகாம்பரம் அவர்களுக்கும் சரி, எனக்கும் சரி, முக்கியமான பொறுப்புள்ள அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு, ஏனையவர்களுக்கு இந்த நாட்டினுடைய முக்கிய பதவிகளை கொடுத்து கொண்டு வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவிலே அப்படி இல்லை. சாதாரண ஒரு தமிழர்களுக்கு கூட இந்திய நாட்டிலே இவ்வாறான செயல்படுவதற்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன. அதனுடைய ஜனநாயகம் மதிக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்கள் இந்திய நாட்டினுடைய சிறுபான்மை முஸ்லீம் இருந்தாலும் கூட அவர் அந்த நாட்டினுடைய பெரிய பதவியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அன்று கிடைத்திருந்தது. அதே போல் சாதாரண பா சிதம்பரம் கடந்த காலங்களிலே நிதியமைச்சராக இருந்திருக்கின்றார். இப்பொழுது நிதியமைச்சராக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதையெல்லாம் நாங்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் வெளிநாட்டு அமைச்சராக கூட திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இது ஏற்கனவே கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு இந்த பொறுப்பாக சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் அது டீ போர்ட் மூலமாக இந்த காசு கிடைக்கவில்லை என்பதை கௌரவ நவீன் திசாநாயக்க கடந்த வாரத்தில் நான் கேட்டபொழுது சொன்னார். நிதியமைச்சர் இந்த பணத்தை இன்னும் கொடுப்பதற்கு முன் வரவில்லை, வந்த பிறகு நாங்கள் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார். எந்த அளவு இது நடைபெறுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. அதாவது இந்த நாட்டிலே எல்லா விஷயமும் உபவாசம் இருந்து, அதாவது உணவு தவிர்ப்பு செய்து பெற்றுக்கொள்ள முடிமையானால் அது நடைபெறாத ஒரு விஷயம்தான். ஏனென்றால் அரசியல் ரீதியிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் சில விஷயங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே கௌரவ மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய அத்ரோலிய தேரா அவர்கள் ஜனாதிபதியுடன் பேசி இதற்கான முடிவை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் என்பதை ஞாபகப்படுத்துகின்றேன். ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்குமேயானால் அது நாங்கள் வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் ஜனாதிபதி சொல்லுகின்ற எதையுமே நாங்கள் எந்த நேரத்திலையும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கு ஒன்று சொல்லுவார், இங்கு ஒன்று செய்வார். ஆகவே அவருடைய பேச்சு நிரந்தரமானதல்ல.